விஜய் தொலைக்காட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே ஒளிபரப்பாகி வந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூன்றாவது சீசன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தான் நிறைவடைந்தது இந்த சீசனில் பல்வேறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் முகன் முதல் பரிசாக சாண்டி இரண்டாவது பரிசையும் தட்டிச் சென்றனர் ஆனால் இந்த சீசனில் தர்ஷன் தான் வெற்றி பெறுவார் என்று சக போட்டியாளர்கள் சரி ரசிகர்களும் சரி மிகவும் ஆணித்தனமாக நம்பி வந்தார்கள் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இறுதிப் போட்டியில் இரண்டு வாரத்திற்கு முன்பாக தர்ஷன் வெளியேற்றப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டிரு ஏற்படுத்தியிருந்தது தர்ஷன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பாகவே நடிகையான சனம் செட்டியை காதலித்து வருவதாக கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் பிக்பாஸ் வீட்டில் சென்ற தர்ஷன் ஷெரீனிடம் மிகவும் நெருக்கமாக பழகி வந்தார் இதனால் தர்ஷன் மற்றும் ஷெரீன் காதலிப்பதாகவும் கூறப்பட்டது இதனால் அடிக்கடி சனம் செட்டி அழுதபடி வீடியோவை பதிவிட்டு தர்ஷன் மற்றும் செரீனை குறை கூறியும் வந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் இனில் தம்மால் தர்ஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால் நான் தர்ஷனிடமிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அழுதபடி வீடியோ ஒன்றையும் பதிவிட்டு இருந்தார் ஆனால் இவர்கள் இருவருமே அடிக்கடி ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு வந்தனர் இந்நிலையில் தான் சனம் செட்டி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் தர்ஷன் மீது புகார் அளித்துள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் பல்வேறு திரைப்படங்களில் கதாநாயக நடித்து வருபவர்தான் சனம் செட்டி ஏராளமான மாடலிங் படங்களிலும் நடித்து வருகிறார் சமீப காலமாகவே சிம்புடன் இணைந்து மகா படத்தில் நடித்து வருகிறார் முன்னதாக கதம் கதம் சதுரம் டூ உள்ளிட்ட சில தமிழ் படங்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் சனம் செட்டியுடன் மாடலின் படப்பிடிப்புகளின் போது தர்ஷன் நெருக்கமாகி உள்ளார் இலங்கையை திரைப்படமாக கொண்ட தர்ஷன் தமிழகத்தில் பல மாடலின் படங்களிலும் நடித்தார் பின்னர் பிக் பாஸ் சீசன் த்ரீயில் பங்கேற்றதால் தர்ஷனுக்கு மிக பிரபலமானார் சீசன் த்ரீயில் மக்களால் அதிகம் விரும்பப்பட்டவர் டைட்டில் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்டவர் இந்நிலையில்தான் இருவருமே திருமணம் செய்வது பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியால் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் பாஸ் நிகழ்ச்சி முடிந்து பல மாதங்களாகியும் தர்ஷன் திருமணத்துக்கு மறுப்பதாக தெரிவித்து சனம் செட்டி காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று போராளித்துள்ளார் பின்னர் வெளியே வந்து அவர் கூறியது என்னவென்றால் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே நாங்கள் காதலித்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த ஆண்டு மே மாதம் இருவருக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது மேலும் ஜூன் மாதம் திருமணமும் நடக்க முடிவு செய்திருந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கியதால் நிகழ்ச்சி முடிந்த பின்பு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம் மேலும் நமக்கு நிச்சயம் நடந்தது பற்றி வெளியே கூறினால் பெண்கள் ரசிக்க மாட்டார்கள் என தர்ஷன் கூறினார் தர்ஷன் வெளிநாட்டில் ஷூட்டிங் சம்பந்தமாக செல்வதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை நான் செலவழித்தேன் பின்னர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தர்ஷனுக்கு வாய்ப்பு கிடைக்கவும் பல வகைகளில் உதவியும் புரிந்தேன் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிந்த பின்பு என்னை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் அவரது பெற்றோரும் அதற்கு உடந்தை சிங்கப்பூரில் உள்ள தர்ஷன் ஊருக்கு சென்று பார்த்து கேட்டபோது என்னை மிரட்டி அனுப்புகிறார்கள் மேலும் என்னுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு உண்டாக்கும் வகையில் என்னை பற்றி பொய்யான கருத்துக்களை தர்ஷன் பரப்பியும் வருகிறார் தர்ஷனின் நண்பர் மற்றும் தர்ஷன் இணைந்து என்னை மிரட்டுகிறார்கள் அதனால் தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் தர்ஷன் மீது நம்பிக்கை மோசடி கொலை மிரட்டல் உட்பட வழக்குகளின் கீழ் புகார் கொடுத்துள்ளேன் இந்த புகாரை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடிப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது என்றும் சனம் சட்டி தெரிவித்துள்ளார்